வணக்கம். இலங்கை பயணிக்கும் நண்பர்களாக இருந்தால் இந்த பதிவை தொடர்ந்து பாருங்கள். இலங்கையில் பயணிக்க 20 சிறந்த சுற்றுலா தலங்களை பற்றிய தகவல்களைத்தான் இன்று பார்க்க இருக்கின்றோம். இந்த வீடியோ பதிவினை நீங்கள் எந்த நாட்டிலிருந்து பார்த்து கொண்டிருந்தாலும் கண்டிப்பாக இலங்கை சென்றால் இந்த சுற்றுலா தலங்களை நீங்கள் பார்ப்பதற்கு தவறிவிடாதீர்கள். மிகவும் கிட்டத்தட்ட 20 மிக சிறந்த சுற்றுலா தலங்களாக இந்த இடங்கள் காணப்படுகின்றது. இலங்கையில் மிகவும் இயற்கையான வனப்புமிக்க பகுதியில் இந்த சுற்றுலா தலங்கள் அமைந்திருக்கின்றது. கண்டிப்பாக ஒரு முறை சிறிலங்கா சென்றார் இந்த இடங்களுக்கு கண்டிப்பாக ஒரு முறை சென்று பாருங்கள். ஒவ்வொன்றாக பார்ப்போம். ஒவ்வொரு இடங்களையும் பாருங்கள், எவ்வளவு இயற்கையோடு ஒன்றை காணப்படுகின்றது பாருங்கள். இது செயற்கையாக உருவாக்கப்பட்ட இடங்கள் அல்ல. இலங்கை என்பது இயற்கை வனப்பினால் ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு சூழமைக்கப்பட்ட ஒரு பகுதியாகவே காணப்படுகின்றது. அப்படியான 20 சிறந்த சுற்றுலா தலங்களை பற்றிய பதிவைத்தான் பார்க்க இருக்கின்றோம். இலங்கையானது மிகவும் சொற்ப பணத்துடன் நீங்கள் அனைத்து இடங்களுக்கும் சென்று வரலாம். முதலாவதாக நாங்கள் பார்க்க இருக்கும் இடம் மடல் சீல்மை. மடல் சீமையானது எங்கு இருக்கின்றது என்று பார்த்தால் கண்டியிலிருந்து கிட்டத்தட்ட 124 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இது காணப்படுகின்றது. இருந்து பார்த்தால் 268 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த மடல் சீமை பகுதி காணப்படுகின்றது. மடல் சீமை போனால் இந்த இடத்துக்கு சென்று வர மறந்து விடாதீர்கள். முகில்களோடு ஒரு ரம்மியமான சூழலை நீங்கள் அனுபவிக்கலாம் இந்த இடத்துக்கு சென்றால். இரண்டாவது இடத்தை பாருங்கள், ஹலுவ வெட்டுன எல்ல. இந்த இடத்துக்கு சென்றால் நீங்கள் இது போன்ற ஒரு நீர்வீழ்ச்சியை நீங்கள் பார்வையிடக்கூடும். ஆகவே இந்த இடத்துக்கு நீங்கள் செல்ல வேண்டுமென்றால் கண்டியிலிருந்து 71 கிலோமீட்டர் செல்ல வேண்டும். மிகவும் ஒரு ரம்மியமான சூழலை இங்கு சென்றால் நீங்கள் அனுபவிக்க முடியும். இயற்கையோடு ஒன்றிய ஒரு நீர்வீழ்ச்சி. அடுத்த இடத்தை பாருங்கள், நரங்கல மவுண்டன். ஒரு மலை உச்சியின் இடத்தில் நீங்கள் கேம்பிங் செய்யலாம். ஒரு நண்பர்களோடு சென்றால் இங்கு மிகவும் ஒரு நாள் இந்த பொழுதை கணித்தால் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் மறந்துவிட மாட்டீர்கள். அப்படியான ஒரு ரம்மியமான சூழல் இந்த இடத்துக்கு சென்றால் நீங்கள் பார்வையிட முடியும். அதற்குரிய இடத்தை பார்ப்போமாக இருந்தால் நுவரேலியாவிலிருந்து 52 கிலோமீட்டர் தூரத்தில் இது இடம் காணப்படுகின்றது. அதே போன்று கொழும்பிலிருந்து 221 கிலோமீட்டரில் காணப்படுகின்றது. கிட்டத்தட்ட 5010 அடி உயரத்தில் இது காணப்படுகின்றது. இந்த மலையானது 5010 அடி உயரத்தில் காணப்படுகின்றது. ஒரு இரவு பொருள் இங்கே நீங்கள் கணிக்கலாம். அதே போன்று இந்த டெம்பிளை பாருங்கள். இந்த டெம்பிளையும் நீங்கள் பிரதான சுற்றுலா தலங்களாக காணப்படுகிறது. இந்த டெம்பிளை நீங்கள் பார்வையிடுவதற்கு நுவரேலியாவிலிருந்து 96 கிலோமீட்டர் செல்ல வேண்டும். அதே போன்று கொழும்பிலிருந்து 250 கிலோமீட்டர் செல்ல வேண்டும். அதே போன்று பதுளை ரயில்வே ஸ்டேஷன். அனைவரும் மறந்திருக்க வாய்ப்புகள் இல்லை. பதுளை ரயில்வே ஸ்டேஷன் மிகவும் ஒரு மிகப்பெரிய ரயில்வே ஸ்டேஷனாக காணப்படுகின்றது இலங்கையும். கிட்டத்தட்ட கண்டியிலிருந்து 117 கிலோமீட்டர் தூரத்தில் இது காணப்படுகின்றது. இந்த பதுளை ரயில்வே ஸ்டேஷன் பதுளை புகையிரத்தில் செல்லும்போது காணக்கூடிய அழகிய புகையிரத நிலையங்களை நீங்கள் பதுளையில் பார்க்கலாம். மிகவும் வனப்புமிக்க பிரதேசம் வழியாகவே இந்த ரயில்வே கடந்து செல்லலாம். போகும் வழியில் மிகவும் ரம்மியமான சூழலை பார்த்து கொண்டே செல்லலாம். புகைப்படங்களை பாருங்கள், எவ்வளவு ரம்மியமாக காட்சி தருகின்றது என்று பதுளை ரயில்வே ஸ்டேஷன். அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது வந்து நம்மளுக்குள்ள மவுண்டன். இதுவும் முதல் சொன்னது போன்ற ஒரு மலை பிரதேசம்தான். கிட்டத்தட்ட 6679 அடி உயரத்தில் காணப்படுகின்றது இந்த மலைப்பகுதியானது. முகில்கள் கூட்டமானது எங்களை முட்டி மோதி கடந்து செல்லும். கிட்டத்தட்ட கண்டிலிருந்து 131 கிலோமீட்டர் பகுதியில் இப்படியான ஒரு சூழல் இருக்கின்றது என்பதை இலங்கையர்களாகிய எமக்கு தெரியாது. ஒரு முறை சென்றால் சென்று பாருங்கள். கிட்டத்தட்ட கொழும்பிலிருந்து 252 கிலோமீட்டர் என்று சொல்லப்படுகின்றது. கண்டியிலிருந்து 131 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 6679 அடி உயரம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இங்கே டெம்பரேச்சர் கிட்டத்தட்ட ஒரு 15 இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே போன்று இன்னும் ஒரு இடத்தை பாருங்கள், பத்தினி தேவாலயா. இந்த தேவாலயத்தை நீங்கள் பார்வையிட விரும்பினால் கண்டியிலிருந்து 115 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த தேவாலயம் காணப்படுகின்றது. அடுத்து பாருங்கள், ஒரு மலையிலிருந்து வரும் நீர்வீழ்ச்சியை நீங்கள் காணலாம், காசஃபால். இதை நீங்கள் பார்வையிடுவதற்கு கண்டிலிருந்து 71 கிலோமீட்டரில் காணப்படுகின்றது. கிட்டத்தட்ட இதுவும் 6994 அடி உயரத்தில் காணப்படும் நீர்வீழ்ச்சியாக காணப்படுகின்றது. கொழும்பிலிருந்து 239 கிலோமீட்டரில் காணப்படுகின்றது. அநேகமாக இந்த பகுதிகளில் மலைவீழ்ச்சி தொடர்ந்த வண்ணமே இருக்கும். அதே போன்று நீர்வீழ்ச்சியும் பார்வையிட்ட வண்ணமே குளித்து கும்மாளம் அடிக்கலாம். அடுத்த இடம் பார்த்தவுடன் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்திருக்கும் இது தம்பன, அதாவது வில்லேஜ் பகுதி.
இங்கு ஆதிவாசிகள் இருப்பார்கள். இவர்கள் இந்த புகைப்படத்தில் எப்படி இருக்கின்றார்களோ அதே போன்று இங்கே போனால் பார்க்கலாம். இவர்கள் உங்களுக்கு நல்ல வரவேற்பை தருவார்கள். இது வந்து கண்டியிலிருந்து 115 கிலோமீட்டர் தூரத்தில் இது காணப்படுகின்றது. கிட்டத்தட்ட இவர்கள் 2200 அடி உயரத்தில் வசித்து வருகின்றார்கள். இப்படி காட்டுவாசிகள் போன்று இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இலங்கையில். கிட்டத்தட்ட கொழும்பிலிருந்து 249 கிலோமீட்டர் தூரத்தில் இவர்கள் இருக்கின்றார்கள். அடுத்தபடியாக முதியன்ன டெம்பிள். இந்த டெம்பிளும் நீங்கள் சென்றால் பார்வையிட முடியும். கிட்டத்தட்ட நுவரேலியாவில் இருக்கின்றது. 53 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்றது. கொழும்பிலிருந்து 241 கிலோமீட்டரில் இருக்கின்றது. அடுத்தது பார்க்க இருக்கிற இடம் லிப்டன் சீட். இந்த பகுதியில் சென்றால் அழகிய வானத்தை நீங்கள் பார்வையிட முடியும். கிட்டத்தட்ட இதுவும் கண்டியில் காணப்படுகின்றது. கண்டியிலிருந்து 186 கிலோமீட்டர் தூரத்தில் காணப்படுகின்றது. கொழும்பிலிருந்து 196 கிலோமீட்டரில் காணப்படுகின்றது. கிட்டத்தட்ட 6463 அடி உயரத்தில் இந்த அழகிய காட்சிகளை நீங்கள் கண்டுகளிக்க முடியும். அதே போன்று இந்த இடத்தை பாருங்கள். வாட்டர்ஃபால் ஒன்று துன்கிந்த வாட்டர்ஃபாலை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீர்வீழ்ச்சி இதுவும் ஒரு இலங்கையில் பிரபல்யமான ஒரு நீர்வீழ்ச்சி ஒன்று. இதுவும் கண்டியில் தான் காணப்படுகின்றது. 131 கிலோமீட்டர் பகுதியில் காணப்படுகின்றது. 3740 அடி உயரத்தில் இந்த நீர்வீழ்ச்சியானது பதிவாகிக் கொண்டிருக்கின்றது. அடுத்த நீர்வீழ்ச்சியாக காணப்படுகின்றது அருதுணு நீர்வீழ்ச்சி. இதுவும் நுவரேலியா பகுதியில் காணப்படும் ஒரு அழகிய நீர்வீழ்ச்சி. இங்கும் சுற்றுலாவாசிகள் நிறைய பேர் வந்து செல்கின்றார்கள். இதுவும் ஒரு வனப்புமிக்க பகுதியில் காணப்படுகின்றது. கிட்டத்தட்ட 3110 அடி உயரத்தில் காணப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. நிறைய நீர்வீழ்ச்சிகள் இலங்கையில் உண்டு. அதில் இதுவும் பிரதான ஒரு நீர்வீழ்ச்சியாக காணப்படுகின்றது. அடுத்த இடம் தொட்டுப்போல கண்டா என்ற இடம் ஒன்று காணப்படுகின்றது. பாருங்கள், ஒரு பூக்களுக்கு மத்தியில் ஒரு மலைப்பிரதேசத்தில் அழகிய பச்சை பசையில் என்ற காட்சி தரும் பிரதேசமாக காணப்படுகின்றது. கண்டியில் தான் இந்த பகுதி காணப்படுகின்றது. 97 கிலோமீட்டர் பகுதியில் கண்டியிலிருந்து காணப்படுகின்றது. கொழும்பிலிருந்து வெறும் 190 கிலோமீட்டர் மட்டுமே. கிட்டத்தட்ட 7733 அடி என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இங்கே வெப்பநிலையானது 14 பாகையாக காணப்படுகின்றது. பெரும்பாலும் இங்கே செல்பவர்கள் ஒரு ஸ்வீட்டர் ஒன்று கண்டிப்பாக கொண்டு செல்லப்பட வேண்டும். அதே போன்று ஃபோஸ்கில் இந்த குன்றை நீங்கள் பார்க்க விரும்பினால் இது போன்றே காட்சி தரும். இது நுவரேலியா பகுதியிலிருந்து 41 கிலோமீட்டர் பகுதியில் காணப்படுகின்றது. இதுவும் சுற்றுலாவாசிகளை மிகவும் கவர்ந்த இடமாக காணப்படுகின்றது. அடுத்து காணப்படுகின்றது இந்த மேம்பாலம். இந்த மேம்பாலத்தை அநேக நண்பர்கள் வந்து புகைப்படம் வீடியோ பதிவுகளை எடுத்து செல்கின்றார்கள். 9 ஆஜிஸ் பிரிட்ஜ் என்று சொல்லப்படுகின்றது. இது நுவரேலியா பகுதியில் தான் காணப்படுகின்றது. 56 கிலோமீட்டர் பகுதியில் சென்றால் இந்த வனப்புமிக்க பாலத்தை நீங்கள் பார்வையிட முடியும். கண்டியிலிருந்து 203 கிலோமீட்டர் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அடுத்து இந்த சுற்றுலாத்தலத்தை பாருங்கள். வெஸ்ட் மினிஸ்டர் என்ற ஒரு இடம் ஒன்று இருக்கு. இந்த இடத்தையும் நீங்கள் சென்றால் பார்வையிட தவறாதீர்கள். இது கண்டியில் காணப்படுகின்றது. கண்டியில் நிறைய சுற்றுலாத்தலங்கள் இருக்கின்றது. இயற்கையோடு ஒன்றிய சூழல் இவைகள். அடுத்து ஒரு சுற்றுலாத்தலத்தை பாருங்கள். டெவில்ஸ் டீர் சேஸ். ஒரு மலையின் ஒரு உச்சியில் நின்று ஒரு மலையின் முடிவு உலக முடிவு என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் ஒன்று இருக்கின்றது. கண்டியிலிருந்து 119 கிலோமீட்டர் என்று சொல்லப்படுகின்றது. இதையும் நீங்கள் சென்று பார்க்கலாம். சுற்றுலாவாசிகள் இந்த இடத்துக்கு அநேக பேர் சென்று போட்டோ எடுத்து பதிவிட்டிருக்கின்றார்கள். அடுத்த இடத்தை பாருங்கள். வாட்டர்ஃபால் ஒன்று காணப்படுகின்றது. பொம்பரோ வாட்டர்ஃபால். இதுவும் வந்து கிட்டத்தட்ட நுவரேலியாவிலிருந்து 14 கிலோமீட்டர் தூரத்தில் காணப்படுகின்றது. இதுவும் ஒரு அழகிய ஒரு நீர்வீழ்ச்சியாக காணப்படுகின்றது. அடுத்து ஒரு மேம்பாலத்தை பாருங்கள். ஸ்டீல் பிரிட்ஜ் என்று சொல்லப்படுகின்றது. கிட்டத்தட்ட இந்த பாலம் நுவரேலியா பகுதியில் காணப்படுகின்றது. 52 கிலோமீட்டர் தூரத்தில் இது காணப்படுகின்றது. இதையும் சுற்றுலாவாசிகள் நிறைய பேர் இந்த இடத்தில் வந்து புகைப்படங்களை எடுத்து தமது சமூக வலைத்தளங்களில் பதிவேற்றம் செய்த வண்ணம் இருக்கின்றார்கள். என்று 20 பிரதான சுற்றுலாத்தலங்களை நாங்கள் தந்திருக்கின்றோம். கண்டிப்பாக இது உங்களோட இயற்கையோடு ஒப்பிடும் போது நல்ல ஒரு வெப்பநிலை உங்கள் உடம்புக்கேற்ற வெப்பநிலையான ஒரு சிறந்த சுற்றுலாத்தலமாக இவை காணப்படுகின்றது. கிட்டத்தட்ட நாம் சொன்ன இந்த சுற்றுலாத்தலங்கள் சிறந்த சுற்றுலாத்தலங்கள் குறிப்பாக ஊவா மாகாணத்தில் காணப்படும் சிறந்த சுற்றுலாத்தலங்கள் ஆகும். உண்மையில் இந்த ஊவா சுற்றுலாத்தலங்களை கிட்டத்தட்ட இந்த காட்சிகள் எல்லாத்தையும் நீங்கள் பார்வையிடுவதற்கு வெறும் 10 நாட்கள் உட்பட்ட பகுதியை காணும். மிகவும் சொற்ப குறைந்தளவு காசில் நீங்கள் நிறைந்த இடங்களை பார்வையிட முடியும். அத்தோடு அங்கு இருக்கும் கிராமப்புற உணவுகளையும் நீங்கள் சாப்பிட்டு
ஒரு வித்தியாசமான உணர்வை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இது ஊவா மாகாணத்தில் காணப்படும் சிறந்த சுற்றுலா தலங்களில் ஒன்று. இன்னுமொரு சிறந்த சுற்றுலா தலங்கள் பற்றிய பதிவொன்றில் இன்று பார்வையிட இருக்கின்றோம். கண்டிப்பாக மிக குறைந்த செலவில் இந்த இடங்களை நீங்கள் பார்வையிடலாம். இயற்கையோடு ஒன்றிய சிறந்த சுற்றுலா இடங்கள்.